நீங்கள் இங்கிலீஷ் பேச எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணீங்க அது டெஃபினெட்லி அக்செப்டட். ஆனால் உங்கள் குழந்தை தமிழ் தெரியாது, தமிழ் புரிவு மாட்டேன், தமிழ் பேச முடியாது, தமிழ் ரைட் பண்ண முடியாது, அதை ஒத்துக்கக்கூடாது. நமது குழந்தைகளுக்கு நிச்சயம் தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நடிகை நமிதா வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மேற்கத்திய நாகரிகத்தை ஏற்றுக்கொள்வதோடு நமது பாரம்பரிய கலாச்சாரத்தையும் பேடி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க, என்ன வேணும் செய்யுங்க, ஆனா பர்கர் சாப்பிடுங்க, பீட்சா சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம். ஆனா நம்ம பிரியாணிக்கு நம்ம இட்லி சாம்பாருக்கு கூட அதை தான் லவ் கொடுக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் பேச எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணீங்க அது டெஃபினெட்லி அக்செப்டட். ஆனால் உங்கள் குழந்தை தமிழ் தெரியாது, தமிழ் புரிவு மாட்டேன், தமிழ் பேச முடியாது, தமிழ் ரைட் பண்ண முடியாது, அதை ஒத்துக்கக்கூடாது. வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் அவர் கல்ச்சர். தனது இரட்டை குழந்தைகளுக்கு ஆங்கிலத்துடன் தமிழ், தெலுங்கு, குஜராத்தி மொழிகளையும் கற்றுக் கொடுப்பதாகவும் நமிதா தெரிவித்தார். இந்தியாவின் சூப்பர் ஹீரோ ஹனுமான் தான் என்றும் நமிதா பெருமிதத்துடன் கூறினார். காக்டெயில் எனப்படும் கலவையான மருந்துகள் ஒரே மாத்திரையில் இருக்கும் வகையில் உள்ள 156 மருந்துகளை மத்திய அரசு தடை செய்துள்ளது. மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட குழு குறிப்பிட்ட சில வகை மருந்துகளை ஆய்வுக்கு உட்படுத்தியது. அசித்ரோமைசினுடன் அடாப்பலின் என்ற வேதிப்பொருள் கலந்து விற்கப்படும் மருந்துகள் முகப்பரு தழும்புகளுக்கு வழங்கப்பட்டு வந்தன. இந்த கலவையை தற்போது மத்திய அரசு தடை செய்துள்ளது. இதேபோல் அசக்ளோபெனாக் 50 mg மற்றும் பாராசிட்டமால் 125 mg கலவையாக கொண்ட மாத்திரையும் இனி விற்பனை செய்ய முடியாது. மத்திய அரசின் இந்த முடிவால் சிப்லா, லூபின், சன்ஃபார்மா உள்ளிட்ட நிறுவனங்களில் சில மாத்திரைகளின் உற்பத்தி குறைக்கப்பட இருக்கிறது. கடந்த 2016 மத்திய அரசு 360 FDC எனப்படும் நிலையான கலவை மருந்துகளுக்கு தடை விதித்தது. இதனால் அப்போதே 2700 நிறுவனங்களின் மருந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டது. முதல் தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் எடுத்த பிரத்யேக புகைப்படங்களை இஸ்ரோ இன்று வெளியிடுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் உலகமே இந்தியாவை அண்ணாந்து பார்க்கும் வகையில் நிலவின் தென் துருவத்தில் சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த சாதனையை காலத்திற்கும் நினைவில் வைத்திருக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் August 23 தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில் முதல் தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் எடுத்த புகைப்படத்தை இஸ்ரோ இன்று வெளியிடுகிறது. அதற்கு முன்பு ஸ்னீக் வீக் எனப்படும் அந்த புகைப்படங்களுக்கான முன்னோட்டத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அதன்படி பிரக்யானில் உள்ள கேமராவில் பதிவான 4 புகைப்படங்கள் மற்றும் விக்ரமில் இருந்த லேண்டர் இமேஜ் மற்றும் ரோவர் இமேஜ் எடுத்த 4 புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இதில் நிலவில் இந்தியாவின் அசோக சக்கரத்தை பதிவிட பிரக்யான் மேற்கொண்ட முயற்சியும் பதிவாகியுள்ளது. ஆனால் நிலவின் தென் துருவத்தில் உள்ள மண்ணின் தன்மை எதிர்பார்த்ததை விட வேறு மாதிரி இருந்ததால் அசோக சக்கரத்தை பதிவிடும் முயற்சி தோல்வியடைந்ததாக இஸ்ரோ விளக்கம் அளித்துள்ளது.